ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்துருக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ சேல்ரினா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஆன்லைன் மூலியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் சுத்தம் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக வந்து யூபிஎஸ்சிலேருந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து நான் டெக்னிக்கல் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஜான்வரி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணால் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நிரப்புறாங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து எடுக்கிறாங்க ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து சென்னையில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க எஸ்எஸ்சி மென்னனே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தனியாக ஸோ நூற்றி எழுபது வேகன்சி வந்து பார்த்திங்கனா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது மாதிரி தான் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிலேயே வந்து சென்னையில் வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்ஸி உமன் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க பதினேழு வேகன்சி டோட்டலாக வந்து பார்த்தோன்னா முன்னூற்றி நாற்பத்தோரு வேகன்சி வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கனா அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் மதுரை லொக்கேஷனில் இருக்கும் ஸோ திருச்சிராப்பள்ளி லொக்கேஷன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் கூட வந்து இருக்குது ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஐஎம்ஏ கேட்டகிரிக்கு வந்து அன்மேரிடு மேல் கேட்டகிரி வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஸோ இதில் ஐஎம்ஏ ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தாலும் அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இதிலேயே பான் பிடிவின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ் குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருந்தால் எலிஜிபிள் அடுத்து இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பாருங்க செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட்லேருந்து ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ் குள்ளாரு இருக்கிறவங்க எலிஜிபிள் ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஸோ நான் சொல்லியிருந்த பதில் சென்னை இதுக்கு மென்னுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க உமனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து பான்பிடுவேன் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த இயரில் அந்த இயற்கை நீங்கள் பிறந்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஐஎம்ஏ கேட்டகிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதே மாதிரி ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரிக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் நேவல் அகாடமிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தனித்தனியாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மியாக இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும் ஸோ ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி தான் உங்களுக்கான மெயின் இதாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் மெத்தடுமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக அதில் கொடுத்துருப்பாங்க இதில் தம்ப இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கனா சென்னை வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து உங்களுக்கு தனியாக வேகன்சி இருக்குது நீங்கள் அந்த கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து ஜான்வரி தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இண்டியன் மிலிட்ரி அகாடமி ஐஎம்ஏன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேவல் அகடமி ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ல தான் உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கு வந்து இருக்கும் சப்ஜெக்ட் வரைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதே நீங்கள் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து பாருங்க இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதிலேயே வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் மார்க்லேருந்து எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது சிலபஸும் வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இதுக்கும் வந்து சிலபஸ் வந்து இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இந்தியன் நேவல் அகாடமி இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து கிடையாது ஸோ மேலேயே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கான சிலபஸ் வந்து வரணும் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போகுது ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கரெக்டாக ஒரு இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதுக்கான இது கொடுத்துருப்பாங்க சிலபஸு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான டீடெயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கீழே வந்து வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்து இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும் மெடிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ப்ரீஃபான தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க இதில் ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ஏற்ற மாதிரி வெயிட் எல்லாமே வந்து இருக்கணும் அது எல்லாமே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஏஜ் வைஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிற இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்